உங்கள் வாழ்வை வளமாக்கு உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி டெட் பேங்கிங் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீக்லி டெஸ்ட் கம்ப்யூட்டர் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000. Good morning students. TNPSC la pathina Assistant Professor of Psychology இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஏஜ் லிமிட், என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம். ஸோ நம்ம குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தோம். பட் இன்னி வரப்போகிற இப்போ லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. இன் ஃபியூச்சரில் குரூப் 2 குரூப் 4 கூட கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமாக நடக்கும். ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லேயே ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம்ஸும் 1-2 அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கும். நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பும் கூட இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸை டெஸ்ட் எழுதலாம். ஸோ அது வீக்லி ஒன்ஸ் ஆர் டூஸ் நீங்கள் எழுதி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு 24 வேகன்சி கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இந்த 24 போஸ்ட்டுமே குரூப் 1 ஈக்குவலன் போஸ்ட்டு தான். ஸோ குரூப் 1-னாவே உங்களுக்கு தெரியும், ஃபிலிமினரி மெயின்ஸு இன்டர்வியூன்னு இருக்கும். பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபிலிமினரி எக்ஸாம் இன்டர்வியூ மட்டும்தான், பட் குரூப் 1 போஸ்ட் இது, ஓகேங்களா? ஸோ இது வேகன்சி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி இதோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 14th லாஸ்ட் டேட்டு. ஸோ December 14th நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸு இல்லை மிஸ்டேக் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா 19 December 2021 வரைக்கும் உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறக்கு அந்த டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. அந்த டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14th March 2023 இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆஃப்டர்நூன் ரெண்டு பேப்பர் இருக்கும். மார்னிங் பேப்பர் நீங்கள் சப்ஜெக்ட் எழுதிங்க, சைக்காலஜி படிச்சிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சப்ஜெக்ட் பேப்பர் எழுதுவீங்க. பேப்பர் டூங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் 4 குரூப் 2 எழுதுகிற அதே மெத்தேடு தான். ஸோ இந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா உங்களோட பிஜி ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சைக்காலஜி வந்து பேப்பர் 1 வந்து மார்னிங் எழுதுவீங்க. பேப்பர் டூங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர், அப்புறம் ஜென்ரல் தமிழ் இருக்கும், சரிங்களா? ஸோ இது எவ்வளோ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், எஸ் ஷெடியூல் காஸ்ட் ஆகட்டும், பிசி எம்பிசி ஆகட்டும், பிசி முஸ்லீம் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூடோ எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 37 தான். ஓசி கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 37 தான், ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஏ அல்லது எம்ஏ பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோவில் கிளினிக்கல் சைக்காலஜி அந்த மாதிரி இது படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே தான், இல்லை போஸ்ட் டிப்ளமோவில் போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆர் சோசியல் சைக்காலஜின்னு இருக்குது. ஸோ ஆல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் பெங்களூர் எங்கே படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சைக்காலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், கிளினிக்கல் சைக்காலஜியோ இல்லை மெடிக்கல் சோசியல் சைக்காலஜி படித்த ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஸோ அதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபீஸ் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா 150, எக்ஸாம் ஃபீஸ் 200. ஸோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 150 கட்டியிருப்பீங்க. இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸாமுக்கு எழுதுறேன் அப்படின்னு டிஎன்பிசி எக்ஸாமே நான் எழுதுறேன்னா ஃபஸ்ட்டு 150 rupees பே பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து இது செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி மார்னிங் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து சைக்காலஜி பிஜி ஸ்டாண்டர்ட்லேருந்து 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 3 hours 300 மார்க்ஸ் எழுதுவீங்க, ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பரை ஸ்பிளிட் பண்ணுவாங்க, பார்ட் ஏ பார்ட் பிங்கிறது.
பார்ட் ஏங்கிறது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். பட் அந்த எலிஜிபிலிட்டி பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணாத பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கம்பல்சரி பார்ட் ஏவை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிக்ஸான கொஷின்ஸ் தான். ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 100 கொஷினுக்கும் 150 மார்க்ஸ், 40% ஆஃப் மார்க்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்திங்கனாவே நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அப்புறம் தான் பார்ட் பியை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. பார்ட் பிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸு. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸும், மென்டல் அபிலிட்டிலேருந்து 25 கொஷின்ஸும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். மேலே வந்து பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பேப்பர், அது 300 மார்க்ஸ். டோட்டலாக 450 மார்க்ஸுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ், இது வந்து ஒரு 60 மார்க்ஸு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 510. ஸோ 510க்கு வந்து நீங்கள் எக்ஸாமை இது பண்ணுவீங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி தான், ப்ரிலிமினரி எக்ஸாம், ஓரல் டெஸ்ட், இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எதுவும் கிடையாது. எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அண்டு திருநெல்வேலி. ஸோ இந்த 4 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட், இப்போ நீங்கள் ஈரோடாக இருந்தால் கோயம்புத்தூர் நியர்பையாக இருக்கும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டோ நீங்கன்னு பார்த்துங்க, அது நியர்பை என்ன சென்டர் இருக்கோ நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்காலஜிக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, தமிழுக்கு, எல்லாத்துக்குமே சிலபஸ். இது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம், பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சிலபஸ் வச்சு படிங்க, அப்போ தான் 100% நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ சிலபஸை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாவே 100% உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் வந்து குரூப் 1 எக்ஸாம் வந்து கம்மிங் சாட்டர்டே உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ புதுசாக எதுவும் படிக்காதீங்க, ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ், வீடியோஸு, கொஷின் டிஸ்கஷன்லாம் போடுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் டிஸ்கஷன்லாம் போடுறோம். ஸோ அதை லிசன் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்த கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காதிங்க. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் முடிச்ச எக்ஸாம் முடித்தோடனையுமே நெக்ஸ்ட் வீக்கே உங்களுக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கீழே ஃபோன் நம்பர் இருக்கும், 9962143488, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த கடைசியில் படிக்கிறத விட அதுக்கு முன்னாடி இருந்து படிங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நம்மளால் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ. மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.